ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி வந்து ஒரு நார்மல் டே வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா லக்ஷ்மி வந்து டிப்ஸ் வீடியோ வந்து போட்டிருக்காங்க, ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். அப்புறமா அம்மாவோட சேனலில் பார்த்திங்கன்னா நான் மாடுலர் கிச்சன் டூர் வீடியோ போட்டிருக்கோம், ஸோ அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து லஞ்சுக்காக நான் வந்து மஷ்ரூம் பிரியாணி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன், ரெண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு, ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு பேலீஃப், ஸோ இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய், இதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், ஸோ அதையும் சேர்த்துக்கிறேன். இதை கொஞ்சம் நல்லாவே வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ புதினா இருந்தாலும் புதினாவும் சேர்த்துக்கலாம். இதுலேயே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் வதங்கும் போதே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்ந்து நல்லா வதங்கிடும் நமக்கு. இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு நமக்கு. இப்போ வந்து இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு பெரிய தக்காளியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன தக்காளினா ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வதங்கும் போதே நம்ம இதில் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் கால் ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ இதை கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேயே நம்ம வந்து மஷ்ரூம்ஸும் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 200 கிராம்ஸ் வந்து மஷ்ரூம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வெளியில் வரணும். இந்த வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே மஷ்ரூமும் போட்டு வதக்கணும்னா நம்ம அந்த மசாலாலாம் போட்டிருக்கோம்ல, ஸோ அதெல்லாம் உள்ளே இறங்கி மஷ்ரூம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த மஷ்ரூம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு, எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா சுருண்டு வதங்கியிருக்கு. இதில் வந்து ஒரு 1/2 கப் தேங்காய் பாலும் 1/2 கப் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். நான் இப்போ வந்து 1 கப் வந்து சீரக சம்பா ரைஸ் போட போகிறேன். 1 கப் சீரக சம்பா ரைஸுக்கு 2 கப் வந்து தண்ணி ஊற்றணும். ஸோ அதனால் நான் வந்து பாலும் தண்ணியும் சேர்ந்து சேர்த்துருக்கேன் நான். இப்போ இந்த தண்ணி ஒரு கொதி கொதிக்கட்டும். கொதிச்சோன்னே நம்ம ரைஸ் சேர்த்துடலாம். ரைஸை வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன், சீரக சம்பா ரைஸை. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்து நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ரைஸும் இந்த தண்ணியும் சேர்ந்து நல்லா பின்னி வரணும். இப்போ ரைஸோட அந்த தண்ணியோட குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரைஸோட நல்லா பின்னி வந்துருச்சு பாருங்கள். இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஃபுல் சிம்மில், மேக்ஸிமம் ஃபுல் சிம்மில் வச்சு 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். விசில் போடணும், பட் விசில் வரக்கூடாது. ஃபுல் சிம்மில் இருக்கும்போது விசில் வராது. ஸோ தம் மாதிரி தான், தம் போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணியாச்சு நம்ம. பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆயிடுச்சு பிரியாணி. நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். சப்போஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது மேலே கொஞ்சம் ரைஸாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி குக்கர் மூடியை மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்துருங்க. அடுப்பு ஆன் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு மூடி மட்டும் வச்சிடணும். அந்த சூட்லேயே வந்து அது கொஞ்சம் வெந்துடும். இப்போ நான் வந்து இதை ஒரு ஹாட் பாக்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா நல்ல உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. தேங்காய் பால் போட்ட தேங்காய் பால் மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட் இந்த மேலே கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் போட்டிருக்கேன். வேணும்னா நீங்கள் ஒரு 1/2 லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு. இதுக்கு இன்றைக்கி சைட் டிஷ் வந்து ஜஸ்ட்டு ரைத்தாவும் ஒரு ஆம்லேட் மட்டும் போட்டு சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு வீக் டே தான். சுதீக்ஷாக்கு வந்து கிளாஸ் நடந்துகிட்ருக்கு மேலே. இன்றைக்கி வந்து சயின்ஸுக்கு ஏதோ பண்ணணும்னு சொல்லிட்டு மேலே ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க. இரு அக்கா போட்டு தரட்டும், வெயிட் பண்ணு. இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஓரியோ குக்கி, அப்புறம் புட்டிங், அப்புறம் வார்ம் ஜெல்லி மாதிரி ஒன்று, என்னமோ ஒன்று என்னென்னமோ வாங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுதான் இப்போ வச்சு லேயர் மாதிரி போட்டு ராக்கு, சாயில் அந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ செஞ்சு முடிச்சுட்டு எல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அந்த ஓரியோலாம் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி அதில் போட சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க. Far down.
வெயிட் பண்ண அக்கா ஹெல்ப் பண்ணுறேன். இந்த ப்ராஜெக்ட் முடிச்சோன்னா பார்த்தீங்கன்னா ஈவினிங் கொஞ்சம் எனக்கு டைம் இருந்தது. ஸோ எல்லா ஒர்க்கும் முடிச்சதுக்கப்புறம் சரி கொஞ்சம் கேன்வாஸ் பெயிண்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. லாஸ்ட் இந்த வால்மார்ட் போயிருந்தப்ப நான் அந்த கேன்வாஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதில் தான் வந்து பேஸ்க்காக ஒரு ப்ளூ கலர் கொடுத்துட்ருக்கேன், ப்ளூ அண்ட் பிளாக் தான் கொடுக்க போகிறேன். ஸோ அப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய கேன்வாஸ் பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்கேன். அது இல்லாமல் நிறைய ஆர்ட் ஒர்க் அது இதுன்னு ஏதாவது ஃப்ரீ டைமில் பண்ணுவேன். ஏன்னா வந்து நம்ம இந்த மாதிரி தனியாகலாம் இருக்கும்போது நம்ம எதுலையாவது ஒன்றில் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்மளை கொஞ்சம் பிஸியாகவே வச்சுக்கணும். இல்லைனா நமக்கு ஊர் நினப்பு வந்துடும், இல்லை உடனே ஊருக்கு போகணும், ஏதோ ஒன்று மைண்ட் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணும்போது நம்ம அதிலேருந்து அவாய்ட் பண்ணி கொஞ்சம் நம்ம அப்படி நல்லா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப மைண்டு ஃப்ரீயாகவும் இருக்கும், ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். இப்போ நாங்கள் இங்கே இருக்கோன்றதுக்காக இல்லை. ஸோ எந்த ஊரில் நம்ம இருந்தாலுமே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம்னா நம்ம வீட்டில் இருக்க ஒர்க்கில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் நமக்கு பிடிச்ச விஷயங்களையும் அடிக்கடி நம்ம வந்து டைம் கிடைக்கும் போது இல்லை இதுக்குன்னு ஒரு டைம் க்ரியேட் பண்ணி அன்றைக்கி லஞ்சோ ஏதோ ஒன்று சிம்பிளாக பண்ணிவிட்டு ஸோ இதுக்குன்னு டைம் க்ரியேட் பண்ணி நம்ம பண்ணலாம். ஸோ பண்ணோன்னா நம்ம மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். வேறு விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்களை திங்க் பண்ணுறது இல்லை மைண்டு நம்மளே நம்ம இது பண்ணிவிட்டு டிப்ரெஷ் ஆகிக்கிறது, ஸோ அதிலிருந்தெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் இங்கே இருக்கும்போது நான் வந்து எப்போவுமே வந்து எதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன். ஆர்ட் ஒர்க்கோ இல்லை பார்ட்டிஸ் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பாட்லக் பண்ணுறது, இல்லை குழந்தைங்களோட சேர்ந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது பண்ணுறது, இல்லை அவங்களுக்கு கிட்ஸ் பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணுறது, ஏதோ ஒன்று நம்ம பண்ணிகிட்டே இருந்தோன்னா நம்ம மைண்டை எப்போவுமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க முடியும். இன்றைக்கி வெதர் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதனால் சைக்கிள் அப்படியே ஒரு ரவுண்ட் போகலான்னு வந்தோம். சூப்பர், ஒன் மோர் டைம். அடே ஒன்றுமே வரல குண்டா. இன்னொரு தடவை ஊதுல வாய்க்குல போயிடுச்சா? Good. Super. போது போது ஷேக் ஆனது போது, நீ பண்ணு கொட்ட போது. ம், பண்ணு. Good, பண்ணு. நான் சரி கேக் பேக்கறேன். Hey, super. One more time, பண்ணு. ம், பண்ணு. ஆ? இன்னொரு தடவை பண்ணு. ம், பண்ணு. குட், துப்பி விட்ட தூணு. அப்படி பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னு சொன்ன அம்மா. ம், நல்லா ஊதுடா குண்டா, தடியா சண்டைக்கு வரியாடா. ஷேக் 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 ஷேக். டான்ஸ் ஆடிக்கிட்டே பண்ணு. ஷேக் 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 ஷேக். ஆ, போதும் போதும், இப்போ ஊதுங்க. பண்ணுங்க. ஓகே ஓகே, பண்ணுங்க. ஏய் சூப்பர். ஆமா, நான் உனக்கு வீடியோ எடுத்துட்ருக்கேன், நீ அழகாக பண்ணுறதில்ல, உனக்கு வீட்டுக்குள்ளே போய் காமிக்கிறதுக்காக எடுக்கிறேன். வாவ், பிக் பபிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.